ஸோ இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாவில் உங்கள் கூட நான் கனெக்டடாக இருந்திருக்கேன். இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் நடிகை ரம்யா பாண்டியன் திரைப்படங்கள் டெலிவிஷனும் பிஸியாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இவங்க இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட மொட்டை மாடி ஃபோட்டோஷூட் தான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் எந்தளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கல. இதை தொடர்ந்து பிக் பாஸ் குக் வித் கோமால்னு அடுத்தடுத்த விஜய் டிவி நிகழ்ச்சியில் தோன்றி தன்னுடைய ரசிகர்களை மேலும் அதிகமாக்கி கொண்டாங்க. இந்நிலையில் இவங்க விரைவில் திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்படுது. நடிகர் அருண் பாண்டியனுடைய உறவினரான ரம்யா பாண்டியனுக்கு மாலிங்ல அதிகமான ஆர்வம் இருந்துச்சு. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்த ரம்யா பாண்டியன் ரிசர்ச் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக பணியாற்றியிருக்காங்க. கடந்த வருஷம்தான் யோகா பயிற்சி பெறுறதுக்காக பெங்களூர்ல இருக்கிற கலை ரவிசங்கர் ஆசிரமத்தில் இயங்கி வரும் யோகா பயிற்சி மையத்தில் ரம்யா பாண்டியன் இணைந்தாங்க. அங்க இன்டர்நேஷனல் டீச்சிங் யோகா மாஸ்டர் பணியாற்றியிருந்த லோவல் தவான் என்பருடன் நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறமா அவருடைய நட்பு காதலா மாறினது. இவர் பஞ்சாபை சேர்ந்தவர். அண்ட் பஞ்சாப்ல ரம்யா பாண்டியன் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கு காரணமே அவங்க காதல் தான். அவங்க காதலருடன் பல இடம் சென்று சுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்க ரெண்டு வீடருடைய சம்பளத்துடன் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருக்காங்க. மணமகன் லோவல் தவான் பஞ்சாப் லுதியானாவில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வர பப்ளிக் லெபரட்டரியின் உரிமையாளராகவும் இருக்காரு. ரம்யா பாண்டியன் லோவல் தவான் காதல் திருமணம் ரிஷிகேஸ்ல கங்கை நதி பாயும் கோயில வரும் நவம்பர் 8 அன்னைக்கு நடக்க இருக்கு. மணமக்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி வரும் நவம்பர் 15 அன்னைக்கு சென்னையில் நடைபெற இருக்கு. திருமணத்துக்கு அப்புறமா ரம்யா பாண்டியன் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க திட்டமிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ் மட்டும் இல்லாம மலையாள மொழி படங்களையும் நடிச்சிட்டு வர ரம்யா பாண்டியன் மம்முட்டியுடன் நண்பகல் நேரத்து மயக்கம் படத்துல இணைந்திருக்காங்க. அண்ட் வெப்சீரிஸ்லயும் நடிச்சிட்டு வராங்க.